மேக மகால் ஆப்போசிட்டில் இருக்கு நம்ம கடை. இப்போ வந்து ரெகுலராக வந்து நாங்கள் கண்டினியூவாக போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக போட்டுட்ருக்கோம். நல்லா பிக்கப் ஆகிக்குது. இப்போ அதிகமாக வந்து பிரியாணினாலே நிறைய பேர் இங்கே தேடிட்டு வர்றாங்க. என்னென்ன பிரியாணினா கிடைக்கும் நம்மக்கிட்ட? நம்மக்கிட்ட சிக்கனு, பீஃப் மட்டும். சிக்கன் பீஃப் நம்மளுக்கு எதனா பிரான்ச்சஸ்லாம் இருக்குங்களா? ஆ, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா. பக்கத்தில் இருந்தது, அவங்க நாங்கள் வேறு ஆளுக்கு விட்டுறோம். ஆளுக்கு சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆள் தான் பார்த்தோம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ரிங் அந்த இதெல்லாம் பண்ணுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வடபெரும்பாக்கத்தில் கரெக்டாக ஜேகே மால் ஆப்போசிட்டு. எங்கன்னா மஞ்சம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக்லேயே இருக்கிறோம். பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அப்படியே ஃபுட் ரிவ்யூவும் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு டேக்காக நம்ம வாண்டு சொல்ல தான் வந்திருக்கிறோம். பிரியாணி, பீஃப் பிரியாணி மற்றும் சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கேட்ரிங்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. சொல்லுங்கண்ணா, நீங்கள் கேட்ரிங் வந்து என்ன ப்ரைஸ் வரும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாமே தெரியும். அவங்க என்ன கொடுப்பாங்களோ, எந்த ரேட்டுக்கு என்ன பிரியாணி செய்யணுமோ அந்த பிரியாணி நாங்கள் செய்யணும். ஓகே, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, எப்படி இருக்கு சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம குஷ்கா தான் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்ததுனால பிரியாணி சாப்பிட முடியாது, அதனால குஷ்கா பற்றி சாப்பிட்டு டெலிவரி பண்ணுறேன். பிரியாணிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, அது எப்பவுமே எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு ஜூஸியான ஒரு டேஸ்ட் தான் இருக்குது. கரெக்டான காரம், கரெக்டான மசாலா போட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் புதினா சட்னி நல்லா கொடுத்துருக்காங்க. புதினா சட்னி நல்லா ஒரு க்ரீனிஷான டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதையும் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். புதினா சட்னி வச்சு சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஆனியன் வச்சுருக்காங்க. ஆனியனில் பார்த்திங்கன்னா தயிர் ஊதாமலே வந்து ஆனியன் பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆஹா, நம்ம குஷ்கான்னு கேட்டு கூட ஒரு 2-3 பீஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஜாலியான ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். நாங்கள் சும்மா இந்த சைடு வரும்போது போகும்போதெல்லாம் பார்ப்போம், இந்த கடையில் சும்மா பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்க்கணும். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிட்டுருந்தா இங்கே வந்து சாப்பிட்டேன். நல்ல ஒரு டேஸ்ட் தான் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது. அரிசிலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. சரிங்களா, சட்னி கூட நல்ல ஒரு க்ரீனிஷான சட்னி, புதினா சட்னி. புதினா சட்னி பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. கத்திரிக்காய் பச்சையோடு நீங்கள் புதினா வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பெரிய ஆனியன், ஆனியன் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆனியன் வந்து மிகப்பெரிய ஒரு மவுஸ் இருக்குது தான் சொல்லணும். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா குவார்டர் வந்து 60 ரூபீஸ் தான், ஹாஃப் வந்து 80 ரூபீஸ் தான். வெரி ரீசனபிள் ரேட்ஸ் தான். சிக்கனு வந்து சேம் ரீசனபிள் ரேட்ஸ் தான். நல்ல ஒரு டேஸ்ட் வேறு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி தான். க்ளோஸ் பண்ணிங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க. நான் பார்த்தேன், ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து க்ளோசிங் டைமுக்கு வந்துட்டோம், அதனால தான் வந்து எல்லாம் பரபரன்னு எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நல்ல வேலை நம்மளுக்கு ஒரே ஒரு குஷ்காவது கிடச்சிதே. வெரி குட். பார்த்தீங்கன்னா சிக்கனும் சேம் ப்ரைஸ் தான் அப்படி சொல்லியிருக்காரு. சேம் குவார்டர் 60 ரூபீஸு, ஹாஃப் வந்து 80 ரூபீஸு. பீஃபில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், நம்மளுக்கு எப்பவுமே பீஃப் தான் லக்கின்றதுனால பீஃப் சாப்பிட்ற ட்ரை பண்ணோம். ஓகே, நல்ல நல்ல ஒரு டேஸ்டாக தான் இருக்கா. நைஸ். என்ன கொஞ்சம் வெயில், வெளியெல்லாம் நம்ம பால் மரம் சாப்பிட்றவங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க. நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டு. டைமிங் பார்த்திங்கன்னா காலைல வந்து 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 o'clock 2:30 வரைக்கும் கூட பிரியாணி இருக்கும். நீங்கள் டைமிங்க்கு சீக்கிரமாக ரீச் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு கலையாக ஒரு கடை இது.
அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம யார் யார் வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளோட வாண்டோஸ் கூட தான் வந்துக்கிறோம். சந்தோஷ், மோனிஷ், அப்புறம் துர்கி, இவங்க தான் நம்மளோட கிங்ஸு. அவங்க தான் நம்மளோட வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு 60 ருபீஸ் சூப்பரான பிரியாணி, பீஃப் பிரியாணி அல்டிமேட்டு. வெரி நல்லா ட்ரை பண்ணோம். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் லொகேஷன் எங்கே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ரைட்.